ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஈஸி இன்ஜினியரிங் மேத்ஸ் போன வீடியோவில் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கான கிளேர்ட்ஸ் ஃபார்ம் அப்படின்னா என்னங்கிறத பற்றியும் அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தேன் இந்த வீடியோலையும் கிளையர்ட்ஸ் ஆர்ட்ஸ் ஃபார்மில் இன்னொரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ப்ராப்ளம் பாருங்கள் ஃபைண்ட் தி சிங்லர் இன்டக்ரல் ஆஃப் ஜட் ஈக்குவல் டு பி எக்ஸ் ப்ளஸ் கியூஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இப்படி கொடுத்துருக்காங்க இப்போ இது என்ன ஃபார்ம்லாம் இருக்குதுன்னா ஜெட் ஈக்குவல் டு பி எக்ஸ் ப்ளஸ் கியூஒ ப்ளஸ் எஃப்ஆபிகம் ஆக்யூ அப்படிங்கிற ஃபார்ம்லாம் இருக்குது பி எஃப்ஆபிகமாக பதில் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் சரிங்களா ஸோ அப்படி இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம் கிளைர்ட்ஸ் ஃபார்ம்னு சொல்லியிருந்தோம் ஸோ கிளையர் ஃபார்மில் அவங்க கேட்டுருக்கிறது சிங்குலர் இன்டகிரல் தான் ஆனால் சிங்குளர் இன்டெகிரல் கேட்டிருந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் இன்டகிரல் கண்டுபிடிச்சாதான் அதை வச்சு தான் நம்ம சிங்குளர் இன்டகிரல் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ முதல்ல நம்ம இதோட கம்ப்ளீட் இன்டகிரல் கண்டுபிடிப்பேன் அப்புறம் அதில் இருந்து சிங்குளர் இன்டகிரல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் கிவன் ஜெட் ஈக்குவல் டு பி எக்ஸ் ப்ளஸ் கியூஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் சரிங்களா இதை ஈக்வஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுங்க திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் ஜெட் ஈக்குவல் டு பி எக்ஸ் ப்ளஸ் கியூ ப்ளஸ் எஃப் ஆ பிகமாக க்யூ இப்படி இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம் கிளைர் ஆர்ட்ஸ் ஃபார்ம் சரிங்களா ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் கம்ப்ளீட் இன்டகிரல் கம்ப்ளீட் என்ட்ரில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இங்கே பி ஒரு இடத்துல ஏ க்யூ ஒரு இடத்துல பின்னு சப்ஸ்ட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாமா ஸோ சப்ஸ்டிவ் பி ஈக்குவல் டு ஏ அண்ட் கியூ ஈக்குவல் டு பி என் ஈக்யேஷன் நம்பர் ஒன் ஸோ இப்போ இதில் பி ஒரு இடம்லாம் ஏ இடம்லாம் பின்னு சப்ஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன வரேன் ஜெட் ஈக்குவல் டு பிக்கு பதில் ஏ போட்டிங்கன்னா ஏஎக்ஸ்னு வந்துடுறேன் ப்ளஸ் க்யூக்கு பதில் பி போட்டிங்கன்னா பி ஒய்னு வந்துடுறேன் பிக்கு பதில் ஏ போட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர்னு வந்துடுறேன் ப்ளஸ் பிக்கு பதில் ஏ கியூக்கு பதில் பி போட்டிங்கன்னா ஏபின்னு வந்துடுறேன் க்யூவுக்கு பதில் பி போட்டிங்கன்னா ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும் சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான கம்ப்ளீட் இன்டக்ரல் சில நேரங்களில் இந்த ப்ராப்ளம் தி கம்ப்ளீட் இன்டக்ரல் ஆஃப்னு கொடுத்துட்டு டூ மார்க்ஸில் கூட கேட்பாங்க அந்த மாதிரி டூ மார்க்கில் வரும்போது நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிங்கன்னால் போதும் சரிங்களா இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்குவோம் இப்போ டூ ஃபைண்ட் சிங்குளர் இன்டெக்ரல் சிங்குளர் இன்டெகிரல் எப்படி ஃபைன் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் ஈக்வேஷன் நம்பர் டூவை டிஃப்ரென்ஷியட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்டிவ் ஏ அண்ட் பி பண்ணிவிட்டு அதில் இருந்து ஏபி வேல்யூஸு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வேல்யூஸை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு சிங்ளர் என் கிடைச்சும் சரிங்களா நம்ம டிஃப்ரென்ஷியேட் ஈக்வேஷன் நம்பர் டூ பார்ஷியலி வித் ரெஸ்பெக்டிவ் ஏ ஆன் போத் சைட்ஸ் இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பார்சியலி வித் ரெஸ்பெக்டிவ் ஏ பண்ணோம்னா என்ன வரும் மாதிரிங்க இப்போ ஜெட்டை டிஃப்ரென்ஷியேட் பார்சியலி வித் ரெஸ்பெக்டிவ் ஏ பண்ணோம்னா ஜீரோனு வந்துடுறேன் அடுத்து ஏ வரம் ஃபுல்லாக ஒன்றுன்னு வரேன் ஏ ஸ்கொயர் வந்தால் டூ ஏன்னு வந்துடும் மற்ற இடம் ஃபுல்லாக ஜீரோ தான் வரும் இப்போ பாருங்கள் ஏ டிஃப்ரென்சேட் பார்சல் வித் ரெஸ்பெக்ட்டு ஏ பண்ணோம்னா ஒன்று இந்த எக்ஸு அப்படியே வந்துடும் இங்கே ஏங்கிற டேமே இல்லை பியை டிஃப்ரன்ஷியேட் பார்சல் வித் ரெஸ்பெக்ட்டி ஏ பண்ணும்போது ஜீரோனு வந்துடும் ஸோ ஜீரோ இன்ட்டு ஒய்யின்னு போடலாம் இல்லைனா டைரெக்டாக ஜீரோன்னு கூட போடலாம் அடுத்து இங்கே ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் டிஃப்ரென்சேட் பார்சல் வித் ரெஸ்பெக்ட்டி ஏ பண்ணோம்னா டூ ஏன்னு வந்துடுறேன் இந்த ஏபிஏ டிஃப்ரென்ஷியேட் பார்சல் வித் ரெஸ்பெக்ட்டி ஏ பண்ணோம்னா ஏங்கிறது ஒன்றுன்னு வந்துடும் ஸோ ஒன் இன்ட்டு பின்னு வந்துடுறேன் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயராக டிஃப்ரென்ஷியேட் பாசிட்டிவ் வித் டு ஏ பண்ணோம்னா ஜீரோனு வரும் சரிங்களா ஸோ அப்போ நமக்கு இப்போ என்ன மட்டும்தான் இருக்குது இந்த எக்ஸ் இருக்குது இந்த டூ ஏ இருக்கு இந்த பி இருக்குது சரிங்களா அப்போ என்ன வந்துடும் ஜீரோ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் பின்னு வந்தோம் சரிங்களா இதில் இருந்தால் நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் பட் பியும் சேர்ந்து வர்றதுனால இப்போ நம்ம டைரெக்டாக ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது போன சமில் போட்ட மாதிரி இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணி தான் நம்ம ஏபி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறத நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம் டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கலாம் இதை ஈக்குவேஷன் நம்பர் த்ரீனு வச்சு சரிங்களா அடுத்து டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் நம்பர் டூ பார்ஷலி வித் ரெஸ்பெக்ட் டு பி ஆன் போத் சைட்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பார்ஷலி வித் ரெஸ்பெக்ட் டு பி பண்ணுங்கள் பி பண்ணோம்னா என்ன வரும் பி வர இடம் ஃபுல்லாக ஒன்றுன்னு வரும் பி ஸ்கொயர் வர்ற இடம் டூ பின்னு வரும் மற்ற இடம்லாம் ஜீரோனு வந்தோம் சரிங்களா இப்போ பாருங்கள் ஜட்டை டிஃப்ரென்ஷியேட் பார்சலி வித் ரெஸ்பெக்டிவ் பி பண்ணோம்னா ஜீரோனு வந்துடுறேன் ஈக்வல்டு ஏயை டிஃப்ரென்ஷியேட் பார்சலி வித் ரெஸ்பெக்டிவ் பி பண்ணோம்னா ஜீரோனு வந்துடும் ஸோ ஜீரோ இன்ட்டு இந்த எக்ஸ் போட்டுக்கலாம் இல்லைனா டைரெக்டாக ஜீரோனு கூட போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்து பி ஒய் இந்த பி ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பார்சலி வித் ரெஸ்பெக்டு பி பண்ணும்போது இந்த பிங்கிறது ஒன்றுன்னு வந்துடும் இந்த ஒய் அப்படியே இருக்கும் ஸோ ஒன் இன்ட்டு ஒய்னு வந்துடும் சரிங்களா அடுத்து ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பார்சலி வித் ரெஸ்பெக்டிவ் பி பண்ணும்போது ஜீரோனு வந்துடுறேன் அடுத்து ஏபி ஏபியை டிஃப்ரென்ஷியேட் பார்சலிவ் வித் ரெஸ்பெக்டி பி பண்ணும்போது இந்த ஏ அப்படியே இருக்கும் இந்த பிங்கிறது ஒன்னுன்னு வந்துடும் ஸோ ஏ இன்ட்டு ஒன்னுன்னு வந்துடுறேன் ப்ளஸ் இந்த பி ஸ்கொயரை பி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பார்சலிவ் வித் ரெஸ்பெக்டி பி பண்ணும்போது டூ பின்னு வந்துடும் சரிங்களா ஸோ இப்போ இந்த இடம் உங்களுக்கு ஜீரோ ஆயிரும் அப்போ என்ன மட்டுந்தான் இருக்குது உங்களுக்கு ஒய் ப்ளஸ் ஏ ப்ளஸ் டூ பின்னு இருக்கும் சரிங்களா ஸோ ஜீரோ ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஏ ப்ளஸ் டூ பின்னு வந்துடுறேன் இதை விட நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா இது ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு வருது ஈக்குவேஷன் நம்பர் ஃபோருங்கிறது ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோனு வருது இப்போ இந்த ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணி ஏபி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா முதல்ல நம்ம ஏயை எலிமினேட் பண்ணிவிட்டு பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஸோ ஏயை எலிமினேட் பண்ணோம்னா இங்கே டூ ஏ இருக்குது பட் இங்கே ஏ மட்டும்தான் இருக்குது அப்போ இதையும் டூ ஏன்னு மாற்றணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஃபோரை டூ ஆலை மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணோம்னா நமக்கு பியோட வேல்யூ கிடைச்சோம் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ ஈக்குவேஷன் நம்பர் த்ரீயை அப்படி எழுதிங்க டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு வந்துடுறேன் அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் கூட டூவை மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ டூ இன்ட்டு ஏ டூ ஏன்னு வந்துடுறேன் டூ இன்ட்டு டூ பி ஃபோர் பின்னு வந்துடுறேன் டூ இன்ட்டு ஒய் டூ ஒய்னு வந்துடுறேன் ஜீரோ இன்டூ டூ ஜீரோனு வந்துடும் சரிங்களா இப்போ இந்த டூ ஏ மைனஸ் டூஏ கட் ஆகிறேன் பி மைனஸ் ஃபோர் பியோட வேல்யூ மைனஸ் த்ரீ பி இந்த ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வந்துடுறேன் இந்த மைனஸ் டூ டூஏ அப்படியே வந்துடுறேன் ஈக்குவல் டு ஜீரோனு அப்படியே வந்துடும் சரிங்களா இப்போ இதில் இருந்து நமக்கு பியோட வேல்யூ தான் வேணும் ஸோ பி டம்மை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு மற்ற ரெண்டு டேமே ரைட் சைடில் கொண்டு வாங்க இப்போ மைனஸ் த்ரீ பி ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடுறேன் இந்த மைனஸ் டூ ஒய் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் டூ ஒயின்னு வந்துடும் சரிங்களா நமக்கு பியோட வேல்யூ தான் வேணும் அதுவும் பாசிட்டிவாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் மைனஸ் மைனஸால் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ண போகிறேன் மைனஸால் மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன வரேன் த்ரீ பி ஈக்குவல் டு இது ப்ளஸ் எக்ஸுன்னு வந்துடும் இது மைனஸ் டூ ஒய்னு வந்துடும் சரிங்களா அப்போ அதுலேருந்து பியோட வேல்யூ என்ன வந்துடும் இந்த த்ரீயை ரைட் சைடு கொண்டு வாங்க அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் பை த்ரீன்னு ஒன்று சரிங்களா ஸோ பி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ ஒய் பை த்ரீனு வந்துடுது இதை ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ்னு வச்சுருங்க சரிங்களா இப்போ இந்த பியோட வேல்யூவை இதில் சப்ஷிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஏயோட வேல்யூ கிடைச்சிடும் சரிங்களா ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ் இன் ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் ஃபைவ்னா ஒன்றும் கிடையாது பியோட வேல்யூவை இதில் சப்ஷிட் பண்ண போகிறேன் அப்போ இந்த ஏ அப்படியே வந்துடுறேன் இந்த ப்ளஸ் டூவும் அப்படியே வந்துடுறேன் இந்த பிக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த எக்ஸ் மைனஸ் டூ ஒய் பை த்ரீயை போட போகிறேன் ஸோ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் பை த்ரீ இந்த ப்ளஸ் ஒய் இந்த ஈக்குவல் டு ஜீரோவும் அப்படியே வந்துடும் சரிங்களா ஸோ இதிலேருந்து நமக்கு ஏயோட வேல்யூ மட்டுந்தான் வேணும் ஸோ ஏயை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு டேமையும் ரைட் சைடில் கொண்டு வாங்க ஸோ இந்த டேம் ரைட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஒய் பை த்ரீன்னு வந்துடுறேன் இந்த ப்ளஸ் ஒய்ங்கிறது மைனஸ் ஒய்னு வந்துடும் சரிங்களா இப்போ இது ரெண்டு த்ரீ ஏ எல்சியம் எடுப்போம் ஆக்சுவலாக இங்கே ஒய்ன்னா ஒய் பை ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஒன்றுக்கும் த்ரீக்கும் எல்சியம் என்னென்னா த்ரீ தான் இப்போ த்ரீ ஏ எல்சியம் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க அப்போ ஒன் இன்ட்டு இந்த டைம்ங்கிறது மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஒய்னு வந்துடுறேன் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒய்ங்கிறது மைனஸ் த்ரீ ஒய்னு வந்துடும் ஹோல் டொடிட் பை த்ரீனு வந்துடும் சரிங்களா இப்போ நான் மைனஸ் டூவை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ்னு வந்துடுறேன் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் ஃபோர் ஒய்னு வந்துடுறேன் இந்த மைனஸ் த்ரீ ஒய் அப்படியே வந்துடும் ஹோல் டிவிடட் பை த்ரீயே அப்படியே வந்துடும் சரிங்களா இப்போ மைனஸ் டூ எக்ஸ் அப்படியே வந்துடும் ஃபோர் ஒய் மைனஸ் த்ரீ ஒய் வேல்யூ ஒய்னு தெரியும் ஹோல் டிவிடட் பை த்ரீ அப்படியே வந்துடும் சரிங்களா ஸோ மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் டிவிட் பை த்ரீனு வருது அதை நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம் ஒய் மைனஸ் டூ எக்ஸ் பை த்ரீன்னு கூட எழுதிக்கலாம் ஸோ ஏயோட வேல்யூங்கிறது ஒய் மைனஸ் டூ எக்ஸ் ஹோல்டோட பை த்ரீ இப்போ நமக்கு ஏ பி ரெண்டு வேல்யூஸுமே கிடச்சிருச்சு அதை கொண்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் டூவில் சப்ஷிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு தேவையான சிங்குலர் ரெண்டு கிரல் சரிங்களா ஸோ இப்போ ஏயோட வேல்யூ ஒய் மைனஸ் டூ எக்ஸ் பை த்ரீன்னு வந்திருக்கு பியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் பை த்ரீன்னு வந்திருக்கு இப்போ அது ரெண்டையும் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் டூவில் சப்ஷ்யூட் பண்ணுங்கள் சப்ஸ்ட்ரிட் பண்ணிங்கன்னா என்ன வரேன் செட்டு ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஏயோட வேல்யூ ஒய் மைனஸ் டூ எக்ஸ் பை த்ரீ இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும் ப்ளஸ் பி ஒய் பியோட வேல்யூ என்னென்னு பார்த்துருந்தோம் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் பை த்ரீயா அதை போட்டு இந்த ஒய் அப்படியே போட்டுங்க ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஏயோட வேல்யூ ஒய் மைனஸ் டூ எக்ஸ் பை த்ரீ ஸோ ஒய் மைனஸ் டூ எக்ஸ் பை த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஏட வேல்யூ ஒய் மைனஸ் டூ எக்ஸ் பை த்ரீ பியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் பை த்ரீ

ஒய் மைனஸ் டூ எக்ஸை ஹோல் ஸ்கொயர் டிவிட் பை த்ரீ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நைன்னு வந்துடும் சரிங்களா ப்ளஸ் இதை கூட எப்படி எழுதிக்கலாம் ஒய் மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஹோல் டிவைட் பை த்ரீ இன்ட்டு த்ரீங்கிறது நைன் வந்துடும் சரிங்களா ப்ளஸ் இதை எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை நைன்னு எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே நமக்கு த்ரீ வருது இங்கேயும் த்ரீ வருது இங்கே நைன் வருது இங்கே நைன் வருது இங்கே நைன் வருது ஸோ த்ரீக்கு நைனுக்கு இலிசியம் என்னென்னா நைன் தான் சரிங்களா ஸோ நைன் இலிசியம் எடுத்துருங்க ஸோ இங்கே நைன் எலிசியம் எடுத்துருக்கோம் பட் இங்கே த்ரீ தான் இருக்குது த்ரீயோட எதை மல்டிப்ளை பண்ணால் நைன் வரும் த்ரீயா ஸோ அந்த த்ரீயை இதோட மல்டிப்ளை பண்ணியிருங்க அப்போ த்ரீ இன்ட்டு ஒய் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் த்ரீ தான் இருக்குது பட் நம்ம நைன் தான் எழுச்சியம் எடுத்துருக்கோம் இப்போ அந்த த்ரீயோட எதை மல்டிப்ளை பண்ணால் நைன் வரும்னு பாருங்கள் த்ரீ தான் அந்த த்ரீயை இதோட மல்டிப்ளை பண்ணியிருங்க அப்போ த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஒய் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர்னு வந்துடும் சரிங்களா அடுத்து இங்கே நம்ம நைன் எல்சியம் எடுத்துருக்கோம் இங்கேயும் நைன் தான் இருக்குது ஸோ இந்த டேம் அப்படியே எழுதிங்க ஸோ ஒய் மைனஸ் டூ எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடுறேன் ப்ளஸ் இங்கேயும் நைன் தான் இருக்குது நம்ம எல்சிமும் நைன் தான் எடுத்துருக்கோம் அதனால் அந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம் ஸோ ஒய் மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஒயின்னு வந்துடுறேன் ப்ளஸ் இங்கே நைன் இருக்குது எல்சிஎம் நைன் தான் எடுத்துருக்கோம் அதனால் அந்த எக்ஸ் மைனஸ் டூ ஒய் தான் ஹோல் ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களா ஹோல் டிவைட் பை நைன் அப்படி எழுதிங்க அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த த்ரீயை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன் இந்த த்ரீயை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம் இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கேரில் எக்ஸ்பேன் பண்ண போகிறோம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பிளண்ட் பண்ண போகிறோம் சரிங்களா அப்படி பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள் த்ரீ இன்ட்டு ஒய் எக்ஸ்கிறது த்ரீ எக்ஸ் ஒய்னு வந்துடுறேன் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடுறேன் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஒய் த்ரீ எக்ஸ் ஒய்னு வந்துடுறேன் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடுறேன் ப்ளஸ் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பிளண்ட் பண்ணுங்கள் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர்னு வந்துடுறேன் மைனஸ் டூ ஏபி மைனஸ் டூ ஏபினா மைனஸ் டூ இன்ட்டு ஒய் இன்ட்டு டூ எக்ஸ்ன்னு வந்துடும் ஸோ ஃபோர் எக்ஸ் ஒய்னு வந்துடுறேன் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் சரிங்களா ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஒய்னு வந்துடுறேன் ஒய் இன்ட்டு மைனஸ் டூ ஒய் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர்னு வந்துடுறேன் மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடுறேன் மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஒய்னு வந்துடும் சரிங்களா அடுத்து ப்ளஸ் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடுறேன் மைனஸ் டூ ஏபி டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டூ ஒய் ஸோ ஃபோர் எக்ஸ் ஒயின்னு வந்துடுறேன் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் அப்போ ஃபோர் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும் சரிங்களா ஹோல் டிவைடட் பை த நைன் அப்படி எழுதிங்க சரிங்களா அடுத்து த்ரீ எக்ஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய்ங்கிறது சிக்ஸ் எக்ஸ் ஒய்னு வந்துடுறேன் சிக்ஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் டூ எக்ஸ் ஒய் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய்ங்கிறது த்ரீ எக்ஸ் ஒய்னு வந்துடுறேன் த்ரீ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் செவன் எக்ஸ் செவன் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஒய்னு வந்து சரிங்களா அடுத்து மைனஸ் சிக்ஸ் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடுறேன் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வேல்யூ மினஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு சரிங்களா அடுத்து ஒய் ஸ்கொயர் டம் பாருங்கள் மனஸ் சிக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது மைனஸ் ஃபைவ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடுறேன் மைனஸ் ஃபைவ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயருங்கிறது மைனஸ் செவன் ஒய் ஸ்கொயர்னு வந்துடுறேன் மைனஸ் செவன் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஸ்கேயர்ங்கிறது மைனஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர்னு வந்துடுறேன் இந்த ஹோல் டிவிட் பை நைனாக அப்படியே போட்டேங்க சரிங்களா இப்போ இது மூணுலேருந்து நம்ம என்ன காமன் எடுக்கலாம் த்ரீயை காமன் எடுக்கலாமா ஸோ த்ரீயை காமன் எடுத்திங்கன்னா என்ன வரேன் செட்டே குவாலு இதுலருந்து த்ரீயை காமன் ஆடுங்க ஸோ த்ரீ இன்ட்டு இங்கே எக்ஸ் ஒய் மட்டும் இருக்கும் ஸோ எக்ஸ் ஒய் இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்குது ஸோ மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை நைன் வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம இந்த த்ரீயும் நைனு கட் பண்ணலாம் கட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்னென்னு வந்துடுறேன் த்ரீனு வந்துடும் ஸோ என்ன வந்துடுது ஜெட்டு ஈக்குவல்டு எக்ஸ் ஒய் மனஸ் எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை த்ரீனு வந்துடுது இப்போ இந்த த்ரீயை லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இங்கே டிவிஷனில் இருக்கிறது இங்கே வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்து த்ரீ செட்னு வந்துடுறேன் ஸோ த்ரீ செட்டு ஈக்குவல்டு xy – ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இதுதான் நமக்கு தேவையான சிங்குலர் integral. Thank you.